அன்புக்குரிய மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு பாடம் என்ன அப்படின்னா, பிளஸ் ஒன் கெமிஸ்ட்ரியில் ஃபோர்த் கிளாஸ் தான் இருக்கிற ஹைட்ரஜனுடைய பாடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜனுடைய பண்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் குறிப்பாக வேதி பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் நம்ம இது மாதிரி ஒரு 6 ரியாக்ஷனை பற்றி பார்த்தோம். இது எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக எழுதுறது, எப்படி இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும், எப்படி மாலிகுலர் ஃபார்மில் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு என்ன லாஜிக்கல் மெத்தட் அப்படின்றத நான் சென்ற வகுப்பில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னி கிளாஸில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பாக இருக்கின்ற டியூட்ரியம், டிரிட்டியம் ஆகியவற்றை எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி டியூட்ரியத்தினுடைய வேதி பண்புகள் ஒரு சிலதையும், டிரிட்டியத்துடைய வேதி பண்புகள் ஒரு சிலதையும் பற்றி நான் பார்க்க போகிறோம். அப்புறமா முடிஞ்சால் ஹைட்ரஜனுடைய பயன்கள் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டியூட்ரியம் டிரிட்டியம் தயாரித்தல். அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் புக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அதை நீங்கள் வந்து எப்படி புக்கில் பார்த்து படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்க பாருங்கள். இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் பார்த்ததுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தேன் இல்லையா, அது ஒரு 1 மார்க் வந்து இருக்குது. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் வந்து இந்த ரியாக்ஷன் எழுத போகிறீங்க. அதே மாதிரி இதனுடைய கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டியூட்ரியம் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரைட்டியம் வந்து இன்னி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்குன்றதால நான் வந்து ஹைட்ரஜனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்னேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், லைட்டஸ்ட் ஃப்ளேமபிள் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பேராகிராஃப் பேராகிராஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் அண்ட் தென் ரியாக்ஷன் வித் ஹாலஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் அல்கலி மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், இது மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி வந்து அன்சாச்சுரல் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம் வந்து ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹைட்ரஜனுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம் அப்படின்றதால, நம்ம முன்னாடி ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன் தான் பார்த்தோம். ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம் அப்படின்றதால அதனுடைய கண்ட்ரிபியூஷனாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரியா, புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டியூட்ரியம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, ஹைட்ரஜனுடைய ப்ரிப்பரேஷன், டியூட்ரியுடைய ப்ரிப்பரேஷன், ட்ரைட்டியம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு, அப்புறம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்துட்டு, இங்கே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சேம் தான். ஒன்றும் பெருசாக வந்து நினச்சி குழம்ப வேண்டாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டேட்டாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனுடைய வேதிய பண்புகள் பார்த்ததுக்கப்புறமா டியூட்ரியம் ட்ரைட்டியம் எவ்வாறு வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டியூட்ரியம் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரிட்டியம், தமிழ் மீடியம் புக்லேயும் இதெல்லாம் வந்து தலைப்புகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டியூட்ரியத்துடைய தயாரிப்பையும் ட்ரிட்டியத்தை தயாரிப்பு பார்க்கறது முன்னாடி டியூட்ரியம்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சிம்பிள் வந்து டி, ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பு. கரெக்டாக அணியன் வந்து பார்த்தீங்கன்னா 1, நிறையன் வந்து 2, அதை வந்து 1D2 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 1H2 அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா. அதே மாதிரி ட்ரைட்டியத்தினுடைய மாலிகுலர் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா 1T3, அதாவது ஒரு பாருங்க 1T3, இதை வந்து 1H3 கூட சொல்லுவாங்க. அணியன் வந்து 1, நிறையன் வந்து 3, அட்டாமிக் நம்பர் வந்து 1, மாஸ் நம்பர் 3. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம தயாரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டியூட்ரியத்தை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1. ஹெவி வாட்டர்னா என்ன தெரியுமாத்தோம், H2O பற்றி D2O, அதாவது H2O ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு வாட்டர் மாலிகுல். கரெக்டா, D2O ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பா இருக்கிற டியூட்ரியம் இருக்கிற ஒரு வாட்டர் மாலிகுல். சோ இது மாதிரி இருக்கா சார் அப்படின்னா, இருக்கு. சாதாரண தண்ணிலேயே வந்து இந்த D2O வந்து கலந்துருக்கு. அது எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்களேன், 1.6×10⁻⁴% வந்து கன நீர் உள்ளது. அப்புறம் ரொம்ப 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 கம்மி. நீங்க சாதாரண ஒரு தண்ணி வந்து கேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 1.6×10⁻⁴% அளவுக்கு D2O ஆனது இருக்கின்றது. D2Oனா ஹெவி வாட்டர், H2O மாதிரி D2O. Dனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பு. அணியன் 1, நிறையன் 2 இருக்கிற, அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 2 இருக்கிற ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பு, அதுக்கு பேர் வந்து டியூட்ரியம்னு பேரு. நம்ம அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ் பண்ண போறோம். இது வாட்டர்ல வந்து முதல்ல இருக்கு, அதான் இங்க வந்து டேட்டா சொல்லிக்காம பாருங்க, 1.6×10⁻⁴% வந்து இருக்கு. அது எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம். எலக்ட்ரோலிசிஸ் பண்ண என்ன அப்படின்னா, D2 தனியாகவும் O2 தனியாகவும் பிரிது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். நம்ம இது முன்னாடி ஒரு ரியாக்ஷன் பார்த்தேன் இல்லையா, H2O O2 சேர்ந்து H2O ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க H2 பிளஸ் O2 சேர்ந்து H2O. அது ரிவர்ஸ் அப்படி எழுத போறீங்க, D2O வந்து நீங்க பிரிச்சிங்கன்னா 2D2 பிளஸ் O2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஆகணும். அதுதான் இங்கே குத்துறாங்க பாருங்க, 2D2O அப்படின்னா 2D2 பிளஸ் O2. அப்போ இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, நல்லா படிச்சிருவீங்களா, ஃபுல்லாக எழுதியது பாருங்க, கண்டிப்பாக மனசில் வந்து பதியும். அடுத்து ட்ரைட்டியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1T3, இது இன்னொரு சிம்பிள் வந்து 1H3. அணியன் 1, நிறையன் வந்து 3, அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 3.
அப்ப அந்த 1T3 நம்ம தயாரிக்க போறோம் பை நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, நியூக்ளியஸை போயிட்டு ஒரு பாச்சிகள் வந்து தாக்குறது போது வர புதுசா ஒரு நியூக்ளியஸ் உருவாகும், அதுதான் நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்ப லித்தியம் வந்து இருக்கேங்கிட்ட 3Li6 அப்படின்ற அணியன் 3 நிறைய நான்கு லித்தியம் வந்து இருக்கு. அது நம்ம நியூட்ரான் கொண்டு வேகமா மோத வைக்கிறோம்னு வச்சுங்க, நியூட்ரானுடைய சிம்பிள் வந்து ஸ்மால் என்னு, அதுக்கு வந்து அணியன் 0 நிறைய வந்து 1. சரி, இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்ம ஏ-மைனஸ் இஸ் ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்பயே கொஞ்சம் நான் அதான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒன்றா அதை பார்த்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்போ லித்தியம் 3Li6 லித்தியத்தை நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் சொன்னேன் இல்லையா, நியூக்ளியர் ரியாக்ஷன் அர்த்தம் இங்கே இருக்கிற அப்படியே ரியாக்டாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ள எலக்ட்ரான்லாம் தாண்டி உள்ளே போயிட்டு வந்து பம்பார்ட் பண்ணுறீங்க அல்லது தாக்குதலுக்கு உட்படுத்துறீங்க, கரெக்டாக. அதனால தான் உங்களுக்கு வெவ்வேறு விதமான எலமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அது கெமிக்கல் ரியாக்ஷன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ல வந்து ரியாக்டன்ட்டுக்கு மாறா எதுவும் கிடைக்காது. மேபி அந்த காம்பினேஷன் ஒன்றா மாறிருக்குமே தவிர, ரியாக்டன்ட்ல நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அது கண்டிப்பாக எந்த சைடில் இருக்கும், ப்ராடக்ட் சைடில் இருந்தே ஆகும். அப்போ ட்ரைட்டு எப்படி தயாரிக்காங்க பாருங்க, 3Li6 பிளஸ் 0N1 கிவ்ஸ் 2HE4 பிளஸ் 1T3. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி இங்கே பேலன்ஸ் எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல பாருங்க, இங்கே நிறைய மற்றதையும் கொடுங்க, 3+0=3, 6+1=7. இந்த கவுண்டிங் கரெக்டாக இங்கே வரணும், அப்போ தான் நீங்கள் ரைட்டு, 4+3=7, 2+1=3. அப்போ இதுவும் இதுவும் கரெக்டாக வருதா, அப்போ நம்ம வந்து சரிதான். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்ஷனையும் கிறிஸ் கிராஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா. அப்போ இதுவரை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டியூட்ரேட்டினுடைய தயார் முறையும் டியூட்ரேட்டின் தயாரி முறையும் பார்த்துருக்கோம். டியூட்ரேட் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1.6×10⁻⁴ வந்து இருக்கு. ஸோ அப்போ 100°C அது என்ன பண்ண போறாங்க, 100°C ஹை வோல்டேஜ் வந்து கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ் பண்ண போறாங்க. அப்போ D2 என்ன ஆகுது அப்படின்னா, D2 ஆகும் O2 ஆகும் பிரிஞ்சு வருது. அந்த D2 முன்னாடி பேலன்ஸ் மாதிரி ரெண்டு போட்டிருக்காங்க, இது உங்களுக்கு இதெல்லாம் டயக்ராம் காமிச்சு இல்லையா. அதே மாதிரி ட்ரிடியம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, 3Li6 அதை லித்தியம் லித்தியம் ஐசோல பெற்றுக்கிட்டு நியூட்ரான் கொண்டு பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு ஹீலியம், ஒரு ஹீலியம் வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து ட்ரைட்டியம் ட்ரிட்டியம் 1T3 வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சது LiOn ஞாபகம் வச்சுங்க, லயான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, LiOnனா லயான், லயான். இது வந்து ஹீல்ஃபா, அதாவது லயான் ஹி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, லயான் ஹி, லயான் ஹி 1T3, லயான் ஹி 1T3 அப்படின்னு சொல்லி படிச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு லயன் வந்து ஒரு ஹீலியம் கடைக்குள்ளே போயிட்டு டீ சாப்பிடுச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க, எப்படி உங்கள் ஞாபகம் வருது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் பரிச்சில கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். அப்போ ட்ரைட்டியம் தயாரித்து வந்து ஒரே முறை தான் இருக்குது, லித்தியத்திலிருந்து தயாரிக்கிற அந்த முறை, ரைட்டா. சரி, இப்போ இந்த டியூட்ரியனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் ட்ரிட்டியுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே ஸ்லைடில் பார்த்துடலாம். டியூட்ரியம் ட்ரிட்டியம் வேதிப்பண்புகள், ட்ரிட்டியுடைய ஒரே வேதிப்பண்பு என்ன அப்படின்னா, 1T3 தான் நம்ம ட்ரிட்டியம் சொன்னோம் இல்லையா, இது வந்து அதனுடைய ஆஃப் லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி, ஆஃப் லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி. அது குறைஞ்ச அளவு காலங்கள் மட்டும்தான் அது வந்து இருக்கும். அது வரையில என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது மாதிரி வந்து டீகம்போஸ் ஆகும். இங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க, 2HE4+-1E0. -1 அப்படின்னா என்ன அர்த்தமா, எலக்ட்ரான் வந்து வெளில போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். -1E0 அப்படின்னா எலக்ட்ரான் வந்து வெளில போகுது, ரைட்டா. ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ 2+1, அதாவது இங்க 1 இருக்கு, 2-1=1, 3 இருக்கு, இங்க 3+0=3. சரியா, அப்ளிகேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சா. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அப்புறமா வந்து அனுப்புங்க, டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்போ டியூட்டியத்துடைய ரெண்டு முக்கியமான நியூரோடன் வினை, பதிலீட்டு வினையை பார்த்துட்டு ஹாலஜனோட வினை பார்த்துட்டோம். இந்த ஹாலஜன் வினை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அது ஒரு பெயரால் வருகின்ற வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுங்க. ட்ரைட்டினுடைய வேதிப்பண்பு என்ன அப்படின்னா, அது வந்து 1T3 அவனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ 2HE3+ வந்து -1E0 அப்படின்றது தான் அது வந்து சொல்கிற நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு காரணம், டைட்டிலுடைய வேதிப்பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதனுடைய கன்ட்ரிவேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரஜனுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம அடுத்த வகுப்பில் தெளிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நல்லா எழுதி பாருங்கள், கண்டிப்பாக மனசில் பதியும். அதேமாதிரி புக்கு கூட ஒப்பிட்டு படிங்க, வெறும் இதை மட்டும் படிச்சுப்படாதீங்க. பதிலீட்டு வினை பார்த்தீங்கன்னா, இப்போ நியூரோடன் வினை வந்து D2+1 gives D2O, ஈஸியாக முடிஞ்சிச்சா. பதிலீட்டு வினைனா இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு டியை வந்து உட்கார வைக்கணும், CH4+CD4+2H2. அதேமாதிரி NH3ல டியை வந்து ஹைட்ரஜனை தூக்கிட்டு உட்காரணும், ND3+3H2. ஹாலஜன்களை எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு டியை வந்து உட்கார வைக்கணும். அப்போ இது மாதிரி நிறைய வினைகள் நீங்கள் கொடுத்தா எழுதுவீங்க இல்லையா. ஓகே, சரி, நான் ஒரு ரெண்டு ஹோம்ஒர்க் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எழுதி அனுப்புங்க. இதை நீங்கள் படிச்சு கண்டிப்பாக எழுதி அனுப்பணும். என்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜனோட பண்புகள் தொடர்ச்சியாக டியூட்ரியம் ட்ரிட்டியம் வேதிப்பண்புகள்னு சொல்லிட்டு தயாரி முறைகளை பார்த்தோமா, இது கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ஆகணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா வினைகளையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை இது நல்லா பேப்பரில் வந்து எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதியும். மீண்டும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.